மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏன் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் மிருத முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல் ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பொதிப்பேன் அனைவருக்கும் ஏன் காலை வணக்கங்கள் வானவக் கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது காவியம் என்பது இறகுகளின் தொகுதியை சிறகு என்பார்கள் சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதி நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது வாழ்வு என்பது காவியத்திற்கான பொதுவான பாடுபொருள் சிறகையிலிருந்து பிரிந்த இறகானது காற்றினுடைய தீராத பக்கங்களில் ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை எழுதிச் செல்கின்றது என்று பிரமில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது திருமலை முருகன் பல்லு திருமலை முருகன் பல்லு பல்லு என்பது ஒரு இலக்கிய வகை வேளாண்மை இலக்கியமாக இருக்கக்கூடிய பல்லு என்பது அரிய பல செய்திகளினுடைய கருவூலமாக திகழக்கூடியது அத்தகைய பல்லு என்ற சிற்றிலக்கிய வகையினை பற்றி நாம் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் செல்லலாமர்களே தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமேன் முப்பத்தி நான்கினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி அழகிய பெரியவன் இந்நூலை பாடியவர் திருமலை முருகன் பல்லு என்ற நூலை பாடியவர் அழகிய பெரியவன் கவிராயர் என்பவர் அவருடைய வரலாற்றை பற்றி நமக்கு முழுமையான செய்திகளானது கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் இந்நூலின் வாயிலாக அவர் ஒரு சிறந்த சைவ சமயத்தை சார்ந்தவர் என்றும் சைவ சித்தாந்தத்தில் மிகவும் புலமை பெற்றவர் என்பதும் முருகன் மீது இடையராத பக்தியுடையவர் என்பதும் அரிய கவித்திறமை பெற்றவர் என்பதும் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்றன இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்நூலினுடைய சிறப்புகளை பார்ப்போம் பள்ளு என்ற நூலில் இடம்பெற்றுள்ள செயலமைப்பு கலிப்பா சிந்து என்ற இரண்டுதான் ஒன்று களிப்பாவால் ஏற்றப்பட்டிருக்கும் அல்லது சிந்து என்ற பாவகையில் ஏற்றப்பட்டிருக்கும் ஆனால் திருமலை முருகன் பல்லு என்பது கலிப்பா களித்துறை கீர்த்தனம் கும்மி சந்த விருத்தம் சிந்து விருத்தம் வெண்பா என்று பல்வேறு பாவினங்களில் பாடப்பட்டிருக்கின்றது இந்நூலினுடைய ஆசிரியர் திருக்குறளையும் திருக்குறள் கூறுகின்ற கருத்துகளையும் பல இடங்களில் எடுத்தாளுகின்றார் பல மொழிகளை மிகுதியாக பயன்படுத்துகின்றார் உலக இயல்பை ஆங்காங்கே உணர்த்திச் செல்கின்றார் பாட்டியினுடைய சந்தமே அவருடையனுடைய உள்ளத்தின் குதளிப்பை நமக்கு உணர்த்துகின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குற்றாலம் என்ற ஊரானது அந்த குற்றாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்தான் பண்புலிப்பட்டினம் என்பது குற்றாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் பண்புலி பட்டணம் என்பது இந்த ஊர் பண்பை என்றும் பண்பொழி என்றும் வழங்கப்படுகின்றது இந்த ஊரில் திருமலை என்ற ஒரு குன்று இருக்கின்றது அந்த குன்றின் மீது முருகக் கோவில் கொண்டிருக்கின்றார் அந்த முருகக் கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதுதான் திருமலை முருகன் பல்லு என்பது இந்நூலை திருமலை அதிபர் பல்லு என்றும் பல்லிசை என்றும் வழங்கப்படுகின்றது பல்லு என்பது பல்லர்களினுடைய வாழ்வை சித்தரித்து காட்டக்கூடிய அழகிய நூல் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பள்ளங்களாகிய வயல்களில் உளவு தொழில் செய்து வாழ்கின்ற இனத்தவர்கள்தான் பல்லர்கள் என்பவர்கள் அவர்களை பள்ளு என்றும் வழங்குவார்கள் இங்கு பள்ளி என்பது அவர்களுடைய வாழ்வை விளக்கக்கூடிய நூலை குறித்தது சேரிமொழியார் செவ்விதைக் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனூர்ந்த அறிந்தோரே என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது பள்ளி இலக்கியத்தினுடைய இலக்கணத்தை சுட்டி தொல்காப்பியமானது இலகோவடிகள் தன்னுடைய நூலாகிய சிலப்பதிகாரத்தில் பல்லு என்ற இலக்கியத்திற்குரிய கூறுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் பன்னீர் பாட்டியல் என்ற இலக்கண நூல் உலத்தி பாட்டு என்ற ஒரு வகையை குறிப்பிடுகின்றது பாமர மக்களுக்கு முதன்மை கொடுத்து உருவாக்கப்பட்ட இலக்கிய வகைகள் பல்லு குரவஞ்சி நொண்டி நாடகம் முதலியவை நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதி முருகன் பண்ணையிலே திருமலை குடும்பன் என்னும் பள்ளன் பைத்தொழில் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் முருகனினுடைய பண்ணையில் திருமலை குடும்பன் என்ற பள்ளன் பயிர்தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றான் அவனுக்கு இரண்டு மனைவியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இருவருமே தங்களுடைய நாட்டு வளத்தை பற்றி கூறக்கூடிய பாடல்கள் இரண்டு தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது திருமலை குடும்பன் என்பவருக்கு இரு மனைவியர் ஒருவர் வடகரை நாட்டை சார்ந்தவர் மற்றொருவர் தென்கரை நாட்டை சார்ந்தவர் அவர்கள் இருவருமே தங்களுடைய நாட்டு வளத்தை பற்றி கூறக்கூடிய தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மனர்களே நன்றி திருமலை முருகன் பல்லு உழவர் உலத்தியரின் வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதுதான் பல்லு என்ற சிற்றிலக்கியத்தின் உட்கோள் என்பது உழவர்கள் உலத்தியர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர் பெருமக்கள் உலத்தியர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை மிக எளிமையான நடையில் அதிலும் நயம்பட நகைச்சுவைப்பட வெளிப்படுத்துவதுதான் பல்லு என்ற சிற்றிலக்கியத்தினுடைய உட்பொருள் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்று சொல்வார்கள் நெல் எத்தனை வகைகள் இருக்கின்றன என்பதை கூட நாம் எண்ணிவிட முடியும் ஆனால் பல்லு என்ற இலக்கியத்தில் எத்தனை வகைகள் இருக்கின்றது என்பதை நம்மால் அவ்வளவு எளிதாக எண்ணிவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள் வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளின் கருவோலமாக விளங்கக்கூடியது இது வேளாண்மை இலக்கியம் பல்லு என்பது அரிய பல செய்திகளின் கருவூலமாக திகழக்கூடியது இந்த இலக்கியமானது முதலில் நாம் காண்பது வடகரை நாட்டினுடைய வளத்தை பற்றி காண்போம் மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கணி வந்துளம் ஆடும் சலசவாவியில் செங்காயல் பாயும் தரளம் இன்றவன் சங்காயல் மேயும் குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆரி நாடெங்கள் நாடே மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்துளம் ஆடும் சலசவாவியில் செங்கையல் பாயும் தரளம் என்றவன் செங்கையல் மேயும் குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் புலவர் போற்றும் திருமலைச் சேவகன் புகழ்வட ஆரி நாடைங்கள் நாடே என்ற பாடலானது மனர்களே மீண்டும் ஒரு முறை மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கணி வந்துளம் ஆடும் சலசவாவியில் செங்கையல் பாயும் தரள்கின்றவெண் சங்கையல் மேயும் குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யனச் செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆரி நாடைங்கள் நாடே நன்றி மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மலரில் மலர்கள் பூக்கள் தேன் நிறைந்திருக்கக்கூடிய பூக்களில் ஆரளி ஆரளி என்பது வண்டுகள் பூக்கள் பூத்திருக்கின்றன என்றாலே அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் அந்த பூக்களை சுற்றி மொய்க்கும் அப்படி தேன் நிறைக்க தேன் நிறைந்ததாக இருக்கக்கூடிய பூக்களை மொய்க்கின்ற வண்டுகள் இந்துளம் பாடும் இந்துளம் என்பது இந்தளம் என்ற ஒரு பண் இந்தளம் என்ற பண்ணை பெண் இசை இந்தளம் என்ற இசையை பாடும் தேன் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் அந்த பூக்களை சுற்றி ரிங்கார ஒளி ஏற்பும் அந்த ரிங்கார ஒளியானது இந்தளம் என்ற இசையை பாடுவதாக அமைகின்றதாம் எவை வண்டுகள் வண்டுகள் எந்த இசையை இசைக்கின்றன இந்தளம் என்ற ராகத்தை இசைப்புகின்றனவாம் மடை இடங்கனி ஆடும் மடை இடங்கனி மடை இடங்கனி என்பது மடைனா மதகுகள் மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்கனி இடங்கனி என்றால் சங்கிலி மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலிகளில் மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சங்கிலிகளில் வந்து அமர்ந்து உளம் ஆடும் உளம் என்பது உள்ளான் உள்ளான் என்ற பறவையானது உள்ளான் என்ற பறவையானது அந்த அணையில் இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து உண்பதற்காக அந்த அணையில் இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து உண்பதற்காக அந்த மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சங்கிலியில் வந்து அமர்ந்து மதகுகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலியில் வந்து அமர்ந்து உள்ளான் என்கின்ற பறவை இனமானது மீனை அந்த அணையில் இருக்கக்கூடிய மீனை கொத்துவதற்காக அவற்றை உண்பதற்காக அந்த சங்கிலியின் மீது அமர்ந்து தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டிருக்குமாம் எது உள்ளான் என்ற பறவையானது சலச வாவியில் செங்கையல் பாயும் சலச வாவி என்பது தாமரை தடாகம் தாமரை மலர்களானது பூத்திருக்கக்கூடிய அந்த தடாகத்தில் குளத்தில் செங்கையல் பாயும் செந்நிறமுடைய கயல் கயல் என்பது மீன் செந்நிறமுடைய கயல் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் இங்கு அந்த தாமரை தடாகத்தில் தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் செந்நிறமுடைய கயல் மீன்களானது அங்கே பாய்ந்து கொண்டிருக்குமாம் தரளம் என்றவன் சங்கையல் மேயும் தரளம் தரளம் என்பது முத்து தரளத்தை ஈன்ற முத்துகளை ஈன்ற வெண் சங்கு வெண் சங்குகளானது வெண்ணிறமுடைய சங்குகளானது அயல் மேயும் அதனுடைய அருகிலேயே பரவி காணப்படும் இது வெண்ணிறமுடைய சங்குகள் அவை முத்துகளை ஈன்ற பிறகு அதனுடைய அருகிலேயே பரவி காணப்படுமாம் குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் குளார் மின்னார் என்பது பெண்கள் நல்ல குளத்தில் நற்குளத்தில் தோன்றி கற்புடைய பெண்கள் பெய்யென பெய்யும் மழை பெய் என்று சொன்ன உடனேயே மழை பெய்யுமாம் வடகரை நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் அழகிய தோற்றம் உடையவர்கள் ஒழுக்கம் பேணுகின்ற நற்குளத்தில் பிறந்தவர்கள் பிற ஆடவரை ஏறிட்டு பார்க்காமலும் தங்களுடைய இதயத்தில் ஏற்றாமலும் வாழ்பவர்கள் பிற தெய்வங்களை தொழாது தன்னை திருமணம் செய்த கணவனையே தெய்வமென்று வழிபட்டு வாழ்பவர்கள் இத்தகைய ஒருமனப்பாடோடு இருக்கக்கூடிய பெண்கள் பெய் என்று சொன்னால் உடனே அதற்கு இயற்கையானது இசைந்து மழையை பெய்விக்கும் என்று சொல்கின்றார் குடங்கை ஏற்பவர் செய்யனச் செய்யும் குடங்கை ஐந்து விரல்களையும் சேர்த்து தங்களுடைய ஐந்து விரங்களையும் சேர்த்து ஒன்றிணைத்து கொழியாக்கி ஏற்பவர் அதில் பிறர் எடுகின்ற உணவினை ஏற்று உண்பவராகிய துறவியர்களும் ஞானியர்களும் முனிவர் பெருமக்களும் செய்யண செய்யும் இவ்வாறு நடக்கட்டும் என்று அவர்கள் கூறுகின்ற வாக்கானது உடனே பழிக்குமாம் வடகரை நாட்டில் துறவியர்களும் ஞானிகளும் வாழ்கின்றார்கள் அவர்கள் முற்றும் துறந்தவர்களாக இருக்கின்றார்கள் உணவை உண்பதற்கு ஒரு உண்களம் பாத்திரம் கூட கொண்டிராத முற்றும் துறந்தவர்கள் அவர்கள் அவர்கள் தாமாக விரும்பி எவரிடமும் சென்று உணவு கேட்க மாட்டார்கள் பிறர் முன்வந்து உணவை தருகின்றார்கள் என்றால் தங்களுடைய ஐந்து விரல்களையும் ஒன்றிணைத்து ஒரு குழியாக அதனை உருவாக்கி அதில் உணவை இடச் சொல்லி அவர்கள் உண்பார்களாம் இத்தகைய பற்றற்ற துறவியர்கள் கூறுகின்ற எந்த ஒரு வாக்காக இருந்தாலும் சரி அது உடனே பழிக்கும் என்று சொல்கின்றார் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ்வட ஆரே நாடெங்கள் நாடே புலவர்கள் போற்றி புலவர் பெருமக்களால் போற்றி துதிக்கப்படுகின்ற திருமலை சேவகன் திருமலையில் கோவிலில் கொண்டிருக்கக்கூடிய சேவகன் முருகப்பெருமான் அவரால் புகழ்பெற்ற திருமலையில் அமைந்த வட வடஆாரி நாடுதான் எங்களுடைய நாடு என்று சொல்கின்றார் இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது புரிந்ததா புரிந்ததாமர்களே ஒரு நாட்டில் போதிய அளவு மழை பெய்திருந்தால்தான் ஓரறிவு கொண்ட உயிரினத்திலிருந்து ஆறறிவு கொண்ட உயிர்கள் வரை மகிழ்ச்சியோடு வாழ இயலும் அவ்வாறு வாழ்வதற்கான வாய்ப்பினை பெற்ற நாடுதான் வளமான நாடு என்பது இத்தகைய நாடுதான் தன்னுடைய வடகரை நாடு என்று பெருமையோடு சொல்கின்றார் மூத்தப்பள்ளி வடகரை நாட்டில் நன்கு மழை பெய்திருக்கின்ற காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பல்வேறு விதமான பூக்கள் பூத்திருக்கின்றன அவ்வாறு பூத்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக பண்டுகள் வந்து அந்த மலர்களின் மீது அமர்ந்து ரிங்கார ஒளி எழுப்புகின்றது அந்த ரிங்கார ஒளியை அவை இந்தலம் என்ற ராகத்தில் சிப்பது போல இருக்கின்றது என்று சொல்கின்றார் வடகரை நாட்டுப்பள்ளி வடகரை நாட்டில் பெய்த மழை நீரை வீணாக ஓட விட்டிடாமல் அதனை தேக்கி வைக்கின்றார்கள் அவ்வாறு தேங்கிய அந்நீரில் மீனினங்கள் துள்ளி குதித்தாடுகின்றன அவற்றைக் கண்டு உள்ளான் என்ற பறவை அவற்றை உண்பதற்காக மதகுகளிடையே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சங்கிலியில் வந்த மருந்து தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது தாமரை தடாகத்தில் மிகுந்த நீர் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் அங்கு எண்ணற்ற தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன அதில் வாழ்கின்ற உயிரினமான செந்நிற கொண்ட கயல் மீன்கள் இங்கும் துள்ளிப் பாய்வது கண்ணுக்கு விருந்து படைக்கின்ற காட்சியாக இருக்கின்றதாம் நீர்வாழ் பூச்சிகளில் ஒன்றுதான் சங்குப்பூச்சி என்பது அது முத்துகளை ஈன்றுவிட்டு அருகே மேய்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார் வடகரை நாட்டில் வாழுகின்ற பெண்கள் அழகிய தோற்றம் கொண்டவர்கள் ஒழுக்கம் பெண்கின்ற குளத்தில் பிறந்தவர்கள் பிற ஆடவரை ஏறிட்டு பாராமலும் இதயத்தில் ஏற்றாமலும் வாழ்பவர்கள் பிற தெய்வங்களை தொழாது தன்னை திருமணம் செய்த கணவனையே தெய்வமென்று வழிபட்டு வாழ்பவர்கள் இத்தகைய ஒருமணப்பட்ட பெண்டீர் பெய் என்று சொன்னால் உடனே இயற்கை அதற்கு இசைந்து மழையை பெய்விக்குமாம் வடகரை நாட்டில் துறவியரும் ஞானியரும் வாழ்கின்றார்கள் அவர்கள் அனைத்தையும் துறந்து வாழ்பவர்கள் உண்பதற்கு ஒரு உண்கலம் கூட கொண்டிராத முற்றும் துறந்தவர்கள் அவர்கள் தாமாக விரும்பி எவரிடமும் உணவு கேட்க மாட்டார்கள் பிறர் முன்வந்து தருகின்ற உணவை ஐந்து விரல்களையும் ஒன்றிணைத்து குழியாக்கி அதில் இடச்சொல்லி உண்பார்கள் அத்தகைய பற்றற்ற துறவியர்கள் கூறுகின்ற எந்த வாக்காக இருந்தாலும் சரி அது உடனே பழிக்கும் என்று சொல்கின்றாள் மூத்தப்பள்ளி அறிவில் சிறந்த புலவர்கள் தன்னுடைய கவிதைகள் மூலமாக வீரன் முருகனைப் போற்றி புனைந்து பாடுகின்றார்கள் அத்தகைய புகழ் மிகுந்த திருமலை நாடு அமைந்த வார் வடாரி நாடுதான் எங்களுடைய நாடு என்று சொல்கின்றார் இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது புரிந்ததா மாணவர்களே நன்றி மாணவ கண்மணிகளை எதுகாரும் நாம் கண்டறிந்தது திருமலை முருகன் பல்லு என்பதில் வடகரை நாட்டை பற்றி பார்த்தோம் உழவர் உளத்தியரையினுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை மிக எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதுதான் பல்லு என்ற சிற்றிலக்கியத்தின் உட்கோள் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்று சொல்கின்றார்கள் வேளாண்மை இலக்கியமாக இருக்கக்கூடிய பல்லு அரிய பல செய்திகளினுடைய கருவூலமாக திகழ்கின்றது வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கின்ற வண்டுகள் இந்தளம் என்ற இசையை விங்காரமிட்டு பாடுகின்றது மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவை வண்டின் இசை கேட்டு வாய்க்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் வாழை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றது தாமரை தடாகத்தில் மீன்கள் பாய்ந்து விளையாடுகின்றன முத்துகளை என்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படுகின்றது மின்னலையுத்த பெண்கள் பெய்யென்றால் உடனே மழை பெய்யும் உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் மெய்யாக இருக்கின்றன இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலைச் சேவகன் வீற்றிருக்கின்றார் என்று சொல்கின்றார் இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டு வந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் எண் முப்பத்தி நான்கு பக்கமின் முப்பத்தி நான்கில் திருமலை முருகன் பல்லு என்பதில் ஆரம்பித்து சொல்லும் பொருளும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டுப் பாடம் வீட்டுப்பாடம் பக்கமின் ஐம்பத்தி இரண்டில் குருவினா வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடமெங்கும் எங்கும் புகை நாறும் அடிக்கொடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன என்ற குருவினாவும் சிறுவினா மூன்றாவது சிறுவினா சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஜுட்டி பொருள் விளக்குக என்ற இரண்டு வினாக்கள் வீட்டுப்பாடம் அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணார் தமிழ் உரையில் பக்கமின் முப்பத்தி ஐந்தில் இடம்பெற்றுள்ளது வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் மகை நாறும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன நகர்ந்து கொண்டிருக்கும் கருமேகங்கள் ஓங்கி வளர்ந்துள்ள மரங்களை கொண்ட சோலைகளை நெருங்கியதும் குளிர்ச்சி பெற்று மழையாய் வீழ்கின்றன இவ்வாறே அடுத்தடுத்து மேகங்கள் வந்து குளிர்ச்சியினை பெற்று மழையாய் வீழ்கின்றன என்பதையே அடிக்கோடி தொடர் குறிப்பிடுகின்றது சிறுவினாம் சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்த பக்கத்தில் இடம் இத்தொடர் திருமலை முருகன் பள்ளி என்ற நூலில் வடகரை நாட்டுப்பள்ளி கூறுவதாய் அமைந்துள்ளது அப்பள்ளி தன் வா நாட்டு பற்றி கூறுகையில் சலசவாவியில் செங்கையில் பாயும் என்று கூறினாள் பொருள் தாமரை தடாகத்தில் உள்ள செந்நிற கயல் மீன்கள் அங்கும் எங்கும் பாயும் அதனுடைய விளக்கமானது தாமரை தடாகத்தில் மிகுந்த நீர் நிரம்பி இருப்பதால் அங்கே எண்ணற்ற தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன மேலும் நீர்வாழ் உயிரினமான சென்னின கொண்ட கையல் மீன்கள் மகிழ்ச்சியுடன் அங்கும் துள்ளிப் பாய்ந்து கண்ணுக்கு விருந்து படைக்கின்றன என்றால் மூத்தப்பள்ளி என்ற இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த இரண்டு வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள் எழுதுவது ஒருமுறை படிப்பது பலமுறை தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட சந்திப்போம் நன்றி வணக்கம்